हेलो फ्रेंड्स, वेलकम टू माय जेरहर्स किचन। இன்னைக்கு நம்ம ஜெர்ஹர்ஸ் கிச்சன்ல பார்க்க போறது சோரக்காய் தோசை। வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். சோரக்காய் தோசைக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன், அதே மாதிரி ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி, தோசைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த அரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியும் புளுங்கரிசி கலந்து போடும்போது தான் வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். அப்புறம் கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதோட காரத்துக்கு தந்த மாதிரி நான் அஞ்சு வத்தல் போட்டுக்கிறேன், அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். சொரக்காய் தோசைக்கு நம்ம ஊற போட்டது எல்லாமே 4 ஹவர்ஸ் ஊறிச்சு. நான் வாஷ் பண்ணியும் எடுத்து வச்சிட்டேன். அது மாதிரி சொரக்காவை நானே கட் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒரு சொரக்காய் கூட போடுறதுனால போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியா இருக்கும். நான் இப்ப அரை சொரக்காய் தான் இருந்தது, அதனால இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மிக்ஸி ஜார்ல நானே முதல்ல சொரக்காய் விதையோட, அதாவது தோல் மட்டும் நீக்கிட்டு விதை எல்லாமே சேர்த்து தான் போடுறேன். அதோட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ஊற போட்டு வச்சிருந்தோம் இல்லையா வத்தல் பச்சை மிளகாய், இதெல்லாம் முதல்ல நம்ம இதை அரைச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த அரிசியும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்ப உடனே நம்ம தோசை சுடணும்னாலும் சுடலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே சுடுறதா இருந்தா ஒரே ஒரு தக்காளியும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி பச்சையா போட்டு நம்ம சுட்டுறலாம். இப்ப நான் அப்படி எதுவுமே சேர்க்கல, இது அப்படியே நான் வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வைக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம சுடும் போது எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, மாவு கொஞ்சமா புளிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா அதுல ஒரு கால் ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கட்டியா இருக்கு, நம்ம தண்ணியா கரைச்சிக்கலாம். அப்பதான் வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். பாருங்க மாவு இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கட்டும், அப்பதான் வந்து நல்ல மொறுமொறுன்னு ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப நான் வந்து தவாவை சூடு பண்ணிட்டு இருக்கேன். கல்லு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு, நான் இப்ப தோசை எப்போதும் ஆக்குற மாதிரி தோசை மாவு ஊத்திக்கலாம். இது மாதிரி நல்லா ஒண்ணு போல தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு பக்கமும் மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுக்கணும். ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்த உடனே மொறுமொறுன்னு அப்படியே அதுவாவே கலந்து வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தது மொறுமொறுன்னு வந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். மஞ்சள் வந்து நீங்க விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க. இப்படி போட்டா ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா அழகா இருக்குங்கிறதுனால நான் போட்டு சொரக்காயோட மனத்தோட சொரக்காய் தோசை சூப்பரா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சொரக்காய் இந்த மாதிரி நீர்க்காய்கள்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது ரொம்ப சத்தானதும் கூட, ஆனா நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசையா குட்டி பிள்ளைகள்லாம் செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு ஒரு தோசை சாப்பிட்டா கூட நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் 1 மினிட் சட்னி வச்சிருக்கேன், அதை ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.